ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாம் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம ரோஜா செடிகளுக்காகவே மழை வந்தாச்சுங்க. ஜூலையில் வரக்கூடிய மழை ஜூன்லேயே வந்தாச்சு. நம்ம ரோஜா செடிகள் மட்டும் இல்லை, நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகை செடிகளுமே மிகவும் சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு ஒரு க்ரீனிஷும் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸும் கிடைச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தோட்டம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஒரு மழை வந்ததுக்கே இந்தளவிற்கு நமக்கு பசுமையாக இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டு ரோஜா செடிகளில் இருக்கக்கூடிய காய்ந்த இலைகளை இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கலாம். ஏற்கனவே வெயில் நாளில் காய்ந்த இலைகளையோ கிளைகளையோ நாம் எடுக்க முடியாது. இந்த நாட்களில் நீங்கள் அழகாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை ட்ரிம் பண்ணிக்கலாம், காய்ந்த இலைகளை எடுத்துக்கலாம், கிளைகளையும் காய்ந்தது எதாக இருந்ததுன்னா எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிய கிளைகள் ஏதாவது இருந்தால் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி சின்ன சின்ன பராமரிப்புகள் மட்டும் இப்போ பண்ணலாங்க. இன்னும் நல்ல மழை வரட்டும், நாம் அக்டோபரில் ப்ரூன் பண்ணலாம், அதிகமாகவே ப்ரூன் பண்ணலாம். அந்த நாட்களில் நமக்கு ஈஸியாக துளிர் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ கிடைத்த மழையில் காய்ந்த இலைகளை எடுத்துடலாம். அப்படி எடுக்கும் பொழுது புதிய புதிய துளிர்களும் இலைகளும் வந்து மொட்டுக்கள் வைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போவே இலைகள்லாம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, செடியும் ஃப்ரெஷ் ஆகிடுச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடிகளை நிழல் பகுதியில் வச்சுருந்தீங்கன்னாலோ அதை கொண்டு வந்துடலாம். மழை நேரடியாக பெய்யக்கூடிய இடங்களில் கூட வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஹீட்டில் இருந்த செடிகள் மழையில் நனைஞ்சா நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 3 மாதமாக எந்த உரமும் கொடுக்கலாமா அப்படின்னு யோசனையிலே இருந்த நமக்கு இந்த நாட்களில் மழை பெய்யக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் 3 நாட்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் தாராளமாக ஒரு ஆர்கானிக் உரத்தை கொடுங்க. மண்புழு உரம், கம்போஸ்ட் உரம் இவற்றை மண் தொட்டிக்கு மேல் பகுதியில் 2 கைப்பிடி போட்டு கிளறி விட்டு தண்ணீர் கொடுத்துருங்க. மழை அதிகமாக இருந்ததுன்னா கொடுக்க வேணாம், மழை குறைவான இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த உரத்தை கொடுக்கலாம். ஏற்கனவே அதிக உரங்கள் இல்லாமல் இருந்த இந்த செடிகள் மழை தண்ணீரும் உரமும் சேர்ந்து திடீரென்று பல துளிர்களை கொண்டு வந்துடும். எங்கள் வீட்டில் காய்ந்த இலைகள் இருந்தாலும் இந்த பூக்கள் பாருங்கள், சின்ன சின்னதாக பூத்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரு சில பூக்கள் முழுவதுமாக விரிய முடியாமல் இருக்குது, ஆனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சின்ன சின்னதாக பூத்துட்ருக்கு. இலைகளின் ஓரங்கள் தான் அதிகமாக காய்ந்த நிலையில் இருக்குது. அதிகமாக காய்ந்த இலைகளை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் இலை இருந்தால் தான் செடிக்கு நல்லது. உங்கள் செடியில் ஒரு சில மொட்டுக்கள் முழுமையாக விரிய முடியாமல் காய்ந்த மாதிரியும் இருக்கலாம், அதை நீங்கள் எடுத்துருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய துளிர்களில் நமக்கு நல்ல மொட்டுக்கள் வரும். இப்போ காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பாதி காய்ந்து இருக்கக்கூடிய மொட்டுக்களை நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். அந்த பூக்களால் நமக்கு முழுமையான ஒரு விரிந்த நிலையில் ஒரு பூ கிடைக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னாலே அதில் போகிற சத்து இனி வரக்கூடிய துளிர்களுக்கு உதவும். இந்த பூவை பாருங்கள், இது ஒரு புது வகையாக இருக்குது. அதிக பெட்டல்ஸ் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது, முழுவதுமாக பெரிதாக பூக்குது. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப அழகான பூக்கள்ங்க, நல்லா பூத்துட்ருக்கு. இந்த பெங்களூர் ரோஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அழகாகவே பூத்துரும். எங்கள் வீட்டில் பன்னீர் ரோஸ் கூட இப்போ பூக்க ஆரம்பித்தாச்சு, நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க. நான் அடுத்த வீடியோவில் எங்கள் பன்னீர் ரோஸை நான் காமிக்கிறேன். இந்த ரோஸ் இப்போ தாங்க வாங்கி வச்சேன், ஆனாலுமே வேகமாக வளர்ந்து இப்படி பூத்துட்ருக்கு. பார்க்குறதுக்கு நாட்டு ரோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் நாட்டு ரோஸ் இல்லைங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுது, நடுவில் மகரந்தம் நிறையவே இருக்குது. இந்த பூ இதன் பெயர் யாருக்காவது தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நாட்களில் பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பு இருக்குது,
அதனால் நீங்கள் ஒரு பெஸ்டிசைடு அடிச்சிருங்க. அதற்கடுத்து உங்கள் மண்ணில் மழை நீர் தேங்காத வண்ணம் பார்த்துக்கோங்க. மழை நீர் தேங்கக்கூடிய தொட்டியை சரி பண்ணுங்க. ரீபாட் கூட பண்ணலாம், ஏன்னா தொடர்ந்து கொஞ்சம் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் ரீபாட் பண்ணலாம். இனி வெயில் ஓரளவுக்கு குறையவும் ஆரம்பிச்சிடும், அதனாலேயே நாம் இனி பராமரிப்புகளை ஆரம்பிச்சிடலாம். உங்கள் தொட்டிகளில் ஒரே ஒரு ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு தூவி மண்ணை கிளறி விடுங்க. இந்த நேரத்தில் நைட்ரஜன் சத்தும் அதில் இருக்குது. வேரில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாலும் அதை வேப்பம் புண்ணாக்கு சரி பண்ணிடும். இப்படி சின்ன சின்ன பராமரிப்புகள் மட்டும் செய்யுங்க. அதிக உரங்கள் எதுவும் கொடுக்க வேணாம். இவ்வளோ நாள் வெயிலில் இருந்த செடி அதிக உரங்கள் கொடுத்தாலும் தாங்காது, அதனால் நீங்கள் குறைவான அளவில் கொடுங்க. மண்புழு உரம் போன்ற ஆர்கானிக் உரங்களை மட்டுமே கொடுங்க. 2 கைப்பிடி கொடுங்க. உங்களுக்கு துளிர்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மழை நீரில் உள்ள சத்தும் நாம் கொடுக்குற உரமும் சேர்ந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டை உருவாக்கிடும். மழையினால் தொட்டியின் மண்ணானது ஈரமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. இவ்வளோ நாள் நாம் அதிக பராமரிப்பு கொடுக்காமல் இருப்போம், இப்போ நல்ல மண்ணை கிளறி விடுங்க. நல்ல ஆக்சிஜன் மண்ணுக்கு போட்டோம், அதுவே பெரிய ஒரு ஹெல்த்தியான விஷயமாக இருக்கும். அதற்கடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்கானிக் உரங்களை கொடுங்க. நேற்று பெய்த மழையில் எங்கள் வீட்டு பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். மேலே பனித்துளிகளோட ரொம்ப அழகாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ஒயிட் ரோஸும் பூத்திருந்ததுங்க. பார்க்க இது போலவே அழகாக இருந்தது. இந்த பன்னீர் ரோஸ் பூத்தாலே ஒரு சந்தோஷம்தான். எத்தனை கலர் ரோஜா பூக்கள் பூத்தாலும் இந்த பன்னீர் ரோஸுக்குன்னு நம்ம தோட்டத்தில் ஒரு தனி மதிப்பு இருக்குது. இந்த டபுள் கலர் ரோஸும் அப்படி தாங்க, ரொம்ப அழகாக பூத்தாச்சு. இந்த சின்ன சின்ன பராமரிப்புகளை உங்கள் தோட்டத்தில் நீங்களும் செய்யுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்லேயே ரோஜா பூக்கள் பூத்து கொழுங்க போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.